நமது தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் திரு கார்த்தி அவர்கள் இப்பொழுது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது, அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போடு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம, பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா, இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்களோட நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். அவர்கள் இது எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறக்கு நாங்கள் இன்னும் நிறையா உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்கார். இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பார், கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார், அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும், ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆர்த்திக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.